பாவக்காய் சிப்ஸ் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சின்ன பசங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பாவக்காய் சிப்ஸ் செய்கிறதுக்கு ரெண்டு பாவக்காய் எடுத்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு நடுவில் இருக்க விதையெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதோட ஒரு டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம், 2 டீஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம், 2 டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. இப்போ கொஞ்சோண்டு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பாவக்காயோட இந்த மசாலாலாம் கோட் பண்ணுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். தேவைன்னா லேசாக கொஞ்சம் தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி பிசைஞ்சி வச்சுட்டு 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. கடாயை வச்சாச்சு, எண்ணெய் சூடாகிச்சு, ஒன்னொன்னா போட்டு குறிச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே எடுத்துடலாம். அவ்வளோதான் நம்ம பாவக்காய் சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.